அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே இந்த ஆடியோ தொகுப்பில் என்ன பார்க்க போறோம்னா இன்றைக்கி ஒரு சகோதரி எனக்கு கேள்வி கேட்டிருக்காங்க இந்த கேள்வி ஏற்கனவே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நான் த பதில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இரவு நேரத்தில் வீடு துடைக்கலாமா சுத்தம் பண்ணலாமா நம்ம சகோதரிகள் பலருக்கு இதில் மிகப்பெரிய சந்தேகம் உண்டு சரி அதற்கு ஒரு அருமையான எளிமையான விளக்கத்தை சொல்ல போகிறேன் டாபிக் போகிறதோட வழக்கமோட சொல்கிறது தான் அன்பானவர்களே எந்த ஆன்மீக சந்தேகினாலும் கால் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப் போல மட்டும் கேளுங்கள் பதில் தரேன் மேலும் ஜோதினம் பார்க்குறதா இருந்தாலும் வாஸ்து பார்க்குறதா இருந்தாலும் எந்த ஆன்மீக பொருள் வாட்ஸ்அப் மூலமாக போய் தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய கட்டண விவரங்கள் சொல்கிறேன் வாட்ஸ்அப் மூலமாக நேரடியாக வராமல் வாட்ஸ்அப் மூலமாக பார்த்துக்கலாம் வாசு தோஷம் இருந்தாலும் வீட்டை சேதப்படுத்தாமல் தோஷத்தை எவ்வாறு சரி செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லப்படும் மேலும் வாட்ஸ்அப் அனுப்பிட்டால் உடனே பதில் ஒரு எதிர்பார்க்காதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க கண்டிப்பாக நான் ஓய்வாக இருக்கும் அது பதில் தருவேன் அதே மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்கன்னா அடுத்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிற வரைக்கும் அடுத்த கேள்வி கேட்க வேண்டாம் அதுக்கு பதில் சொன்னதுக்கு அடுத்த கேள்வி கேள்வி அஞ்சாறு கேள்வி ஒட்டுக்காக கேட்டுட்டீங்கன்னா எழுதி வச்சு என்னால் பதில் சொல்ல இயலாது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோதிட பயிற்சி முகம் கலந்துக்கிறவங்களும் வாட்ஸ்அப் மூலமாக கேளுங்க சரி அன்பானவர்களே இரவு நேரத்தில் வீட்டை சுத்தம் செய்யலாமா இதுதான் கேள்வி என்ன ஒரு பிரச்சனைனா நம்ம சேனல்லே நம்ம நிறைய இந்த பிரம்ம மூத்த நேரத்தில் விளக்கத்தை சொல்கிறோம் பிரம்ம மூத்த நேரத்தில் மந்திரம் சொல்லி பூஜை பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அதே சமயம் பிரம்ம மூத்த நேரத்தை வீட்டை தொடக்காதீங்கப்பா சுத்தம் பண்ணாதீங்கப்பான்னு சொல்கிறோம் இது நம்ம சகோதரிகளுக்கு பெரிய தலைவலியாக இருக்குது சரி இது ஒரு தீர்வு கொடுத்துடலாம் ஒரு விளக்கம் கொடுத்துடலாம் இந்த ஆடிய பதிவு நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கணும் பிரம்மமூர்த்த நேரத்தில் நீங்கள் பூஜை பண்ண தயாராகனா அதுக்கு முன் அதுக்கு முந்தின நாளே வீட்டை சுத்தம் பண்ணிக்கணும் அசைவத்தை சேர்த்தக்கூடாது வீட்டில் நீங்கள் என்ன அது இதில் இன்னொரு சிக்கல் இருக்குது சுவாமி என் கணவர் எல்லாம் இருக்க மாட்டார் அவர் செஞ்சு கொடுத்தே ஆகணும் என் பிள்ளைக்கு முட்டை கொடுத்தே ஆகணும் சில்லி கொடுத்தே சில்லி சிக்கன் கொடுத்தே ஆகணும் இந்த மாதிரி தொந்தரவுலாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க நீங்கள் சாப்பிடாதீங்க சைவ சாப்பாடு எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் காலைல பூஜை பண்ணுங்கள் ஒன்று அடுத்தது இரவு நேரத்தில் இரவுலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் சுத்தம் பண்ணலாமான்னா நான் தெளிவாக சொல்கிறேன் கேளுங்கள் சாஸ்திரம் என்ன சொல்லுது தெரியுங்களா இரவு நேரத்தில் வீட்டை சுத்தம் பண்ணுறது தப்புன்னு எந்த சாஸ்திரமும் சொல்லலை என்ன ஒரு நம்பிக்கைன்னா மாலை ஐந்து ஐந்தரை மணி ஆறு மணிக்கு மேலே லக்ஷ்மி தேவி உங்கள் வீடு தேடி வருவாங்கிறது ஒரு ஐதீகம் அப்படி லட்சுமி தேவி வீடு தேடி வந்து அன்னைக்கு இரவு தங்கிடுவா உங்கள் வீட்டில் தங்குவா அப்படிங்கிற ஒரு ஐதீகத்தினால தான் ஆறு மணிக்கு மேலே வீடு கூட்டாதீங்க அப்படி வீடு கூட்டி சுத்தம் பண்ணாலும் அந்த குப்பையை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாதீங்க நல்லா கவனிங்க அந்த குப்பையை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாதீங்க வீட்டுக்குள்ளே மூடையில் சேர்த்து வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் தான் அதை எடுக்கணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்களே ஒளியை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்களே ஒளியை வீட்டையே சுத்தம் பண்ணாதீங்கன்னெலாம் யாருமே சொல்லலை அதனால் இரவு நேரத்தில் நீங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு பார்த்தெல்லாம் கழிவு முடிச்சுட்டு வீட்டை சுத்தம் பண்ணிக்கலாம் ஆனால் சுத்தம் பண்ணுற அந்த குப்பை அந்த சுத்தம் பண்ணுற அந்த குப்பை உங்கள் வீட்டிலேருந்து வெளியே அனுப்ப வேண்டாம் வெடிகாத்தால் ரம்மூத்தினர் முடிஞ்ச பிறகு நீங்கள் பூஜையெல்லாம் முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் அந்த குப்பையை எடுத்து போட்டுக்கலாம் இதுக்கு ஒரு சிறந்த தீர்வு டஸ்பின் வீட்டுக்குள்ளே வச்சுட்டா வேலை முடிஞ்சு அதாவது குப்பை தொட்டின்னு சொல்கிறாங்கள அந்த குப்பை தொட்டியை வீட்டுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா வேலையே முடிஞ்சி கூட்டி குப்பை தொட்டியில் எடுத்து அள்ளி போட்டுட்டு அடுத்த நாள் ஒரு பத்து மணிக்கு மேலே குப்பை தொட்டி எடுத்து வெளியே போட்டுருக்க குப்பை தொட்டி எடுத்து குப்பையை வெளியே போட்டுருங்க சரிங்களா அதனால் இரவு நேரத்தில் குப்பைத் சுத்தம் பண்ணுறது பெரிய பாவமோ பெரிய குத்தமெல்லாம் ஒன்றும் கிடையாது சுத்தம் பண்ணலாம் தொடக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் குப்பைகள் வீட்டிலிருந்து வெளியே போகாமல் பார்த்துக்கோங்க தேவையில்லாத விஷயங்களுக்கு பயந்து நீங்கள் செய்யாமட்டுறாதீங்க பிரம்ம மூர்த்த நேர பூஜை இது எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு குடும்பம் நல்லா இருக்கும் எனவே சகோதரிகளை முடிந்த அளவுக்கு மூர்த்த நேர பூஜை நம்ம சேனலில் நிறைய சொல்லுவோம் தொடர்ந்து செய்யுங்க நிச்சயமாக இறை சக்தி உங்கள் குடும்பத்தை காப்பாற்றும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பானவர்களே இன்னொரு அறிவிப்பு இன்று மாலை நம்ம சேனலில் குலதெய்வத்தை உங்கள் வீட்டுக்கு வரவைக்கக்கூடிய கருங்காலி பூஜை முறையை சொல்ல போகிறேன் ரொம்ப அருமையான பூஜை காத்திருங்கள் அடுத்த ஆடியோக்காக மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்தொலி பரவட்டும்